आपदाम वहत्तारं धातारं सर्वसंपदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम्। अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थ सिद्धये। अनैत्तु नेयர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் கிரக நிலைகளை வைத்து சொல்லக்கூடிய ஒரு பொது பலன்கள் தான். இது உங்கள் சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டான, அதாவது உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பேர், இந்த மாதிரி 4 முக்கியமான டீட்டெயில்ஸ் நீங்கள் அனுப்பிச்சு வச்சோம்னா அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த டைம் அப்படின்னு சொல்லுவோம், பிறந்த நேரம். அந்த பிறந்த நேரத்தில் கண்டிப்பாக ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும். 1.5 நிமிஷத்துக்கான பிழையோ, இல்லை 40 செகண்டுக்கான பிழையோ, இல்லை 60 செகண்டுக்கான பிழையோ கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகங்கள் இருக்கக்கூடிய நின்ற உப நட்சத்திரம் லெவலில் மாற்றிடும். மினிமம் ஆஃப் ஒரு உப நட்சத்திரம்னு பார்த்தோம்னா 40 செகண்டு. ஸோ அது 40 செகண்டுக்கான ஒரு உப நட்சத்திரம் மாறிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், சூரியன் இருக்க வேண்டிய இடத்துல குரு இருக்கிறது, இல்லை குரு இருக்க வேண்டிய இடத்துல சனி இருக்கிறதுனா பயங்கரமான பலன்கள் மாறிடும்னு சொல்லலாம். ஸோ ஆனால் உங்கள் சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டாக அந்த டைம் ஆஃப் பர்த் கரெக்ட் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருப்பீங்க. எல்லாருமே யாருமே 5 மணிக்கு பிறக்க மாட்டாங்க. ரொம்ப ஸ்வற்பமான பேர், ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் 5 மணிக்கு பிறப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் ஜாதகங்களை எக்ஸாக்டாக கணிக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட அனுப்பலாம். நான் உங்களுடைய ஃபஸ்ட்டு விஷயம் எங்கிட்ட பார்க்கக்கூடிய ஜாதகங்களை நான் பர்த் டைம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஜாதகத்துடைய பலன்களை எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும்னா நீங்கள் அனுப்பிச்சு விடலாம். அதில் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்தப்பறம் தான் எந்த ஒரு பலன்களையாக இருந்தாலும் துல்லியமாக சொல்ல முடியும். ஸோ இப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை இந்த டீட்டெயில்ஸ் 4 டீட்டெயில்ஸ், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பேர், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கள் போட்டு அனுப்பிச்சு விட்டிங்கன்னா போகிறோம். இந்த கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன்னனுமதி பெற்று நீங்கள் எங்கிட்ட தொடர்பு கொள்ளலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிக முக்கியமான ஒரு வீடியோ. இந்த வீடியோ அதாவது சனி பெயர்ச்சி பலன்கள் ஜனவரி 18ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு. இப்போ காலபுருஷ தத்துவத்தின்படி 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மகர ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ வக்கரமாக இருக்க, மறுபடியும் வக்கர நிவர்த்தி ஆகும். அதுக்கப்புறம் வந்து கும்பராசிக்கு சென்றுவிடும். ஸோ கும்பராசிக்கு செல்லக்கூடிய அந்த சனி பகவான் ஒரு ராசிக்குமான என்னென்ன பலன்கள் கொடுக்க போகிறதுன்னு பார்க்குவோம். மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் 18ஆம் தேதி ஜனவரி 2023ஆம் ஆண்டு சனி உங்க ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். கும்பராசிங்கிறது உங்க ராசி லக்னத்திலிருந்து 2ஆம் இடம் சொல்லுவோம். 2ஆம் இடம் அப்படின்னா தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லுவோம். இந்த இடத்துல சனி போய் உட்காரும் பொழுது குடும்பத்துல ஒரு முக்கியமான ஒரு கர்மா நடக்கும்னு சொல்லுவோம். ஐயோ கர்மாவா அப்படின்னு ஃபீல் பண்ணுங்க. கர்மா என்றால் ஒரு வேலை நடக்கும், செய்ய வேண்டிய வேலை, அது ஒரு கடன், அந்த கடன் தீரும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்கும், உங்க வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். 2ஆம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது காசு பணம் எங்கெல்லாம் கொடுத்துருந்தீங்களோ, விட்டுருந்தீங்களோ, இது கோவிந்தா இனி வராது அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்தீங்களோ அதெல்லாம் உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு பாக்கியம். மூக்கு வாய் தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொன்னா மெயினா உங்களுடைய கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனுடைய உடல்நிலைகளை கவனம் தேவை. மற்றபடி தொழில், வேலை, அந்தஸ்து, கற்பனை திறன், ஆர்கிடெக்சர், சிறு தொழில், சில்லறை வியாபாரிகள், கால்நடை உத்தியோகம் பண்றவங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் செம்மையா இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு தொழில் பண்ணாலுமே நல்ல பணம், வருவாய் ஜோரா வரும்னு சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கும். அதாவது பொருளாதாரம் சார்ந்த பயங்கரமான முன்னேற்றம் அடையக்கூடிய ராசி லக்னங்கள்ல மகர ராசி மகர லக்னமும் ஒன்று. இது உண்மை. சரி, என்ன நீங்க தியாகம் பண்ண வேண்டியதா இருக்கும்னா நீங்க ஒரே ஒரு யோசிப்பி தான். நீங்க முடிஞ்சவரை வந்து நீங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கணும். மற்றவங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கும் பொழுது நீங்க நல்லா இருப்பீங்க. சுயமாக சிந்திக்கும் பொழுது பணம் இழக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, இதை நம்ம பண்ணணுமா அப்படின்னு திங்க் பண்ணணும். அதே மாதிரி நீங்க உங்களுடைய பேச்சுகள்ல ரொம்ப கவனம் பண்ணுங்க. 2ஆம் இடத்திற்கு சனி பகவான் வரும் பொழுது நாக்குல சனின்னு சொல்லுவோம். நாக்குல சனி மீன்ஸ் நீங்க பேசினீங்கன்னாவே அங்க வித்வம்சம், பிரச்சனை, டென்ஷன் ஆகி பயங்கரமா கத்துறது, குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னீங்கன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏத்தணும். நல்லெண்ணெய் தீபம் யாருக்கு ஏத்தணும்? வாமன ரூபத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ஏத்தனும், ஆஞ்சநேயருக்கு ஏத்தனும். ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்த 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 கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். யாருக்கெல்லாம் வந்து ஸ்பெக்ஸ் இருக்கோ இல்ல யாருக்கெல்லாம் கண்ணு தெரியலையோ காது கேட்கலையோ ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு மூக்கு கண்ணு வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கோ அவங்களுக்கான ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. 4 பேருக்கு கண்ணாடி வாங்கி கொடுங்க பெரியவங்களுக்கு. அப்படிலாம் காது கேட்கலனா அதற்கான இயர் ட்ரம் சம்பந்தப்பட்ட கேக்கும் செவித்திறன் சம்பந்தப்பட்ட அந்த மெஷின் வாங்கி கொடுங்க. சத்தியமா உங்க லைஃப்ல நீங்க நல்லா இருப்பீங்க. மற்றபடி ஒரு பிரச்சனையும் கிடையாது. அருமையான நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனா பேச்சில் கவனம் தேவை. 2 சென்டென்ஸ் பேசக்கூடிய இடத்துல ஒரே சென்டென்ஸ் பேசுங்க, நல்லா இருப்பீங்க. வேற எந்த பிரச்சனையும் கிடையாது, தீர்க்கமா இருக்கும்னு சொல்லலாம். மெயினா உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கும் உடல்நிலை பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. வாழ்க்கை துணையோடைய உடல்நிலைகள் அக்கறை தேவை. உங்களுடைய பெரியம்மா பெரியப்பாவுடைய குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது. பணம் நல்லா கொட்டும். தைரியமாக நீங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணாலுமே 100% சக்சஸ் கொடுக்கும். ஸோ இந்த ஒரு சனி பயிற்சி ஒரு ராசிக்கும் ஒரு லக்னத்திற்கும் என்னென்ன பண்ண போறதுன்னு பார்த்தோம். தெய்வ அனுகிரகம் தெய்வ சங்கல்பத்தின் மூலியமாக எல்லாருக்குமே இந்த சனி பயிற்சி நன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த ஸ்ரீவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்வேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவன் திரோணகுணவன் ததாஸ்து. நன்றி, வணக்கம்.